பத்திரிகை டாட் காம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரோதி வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வருடம் துவங்கவிருக்கு. உங்கள் அனைவருக்கும் அருமையாக அது இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குரோதி வருடம் வந்து 60 ஆண்டு, மொத்தம் 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் உள்ளன. அதில் இந்த தமிழ் வருடம் வந்து 38வது வருடம். இந்த 2024 ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த புது வருஷம் பிறக்கவிருக்கிறது. ரொம்ப கோலாகலமான அருமையான ஞாயிற்றுக்கிழமையில், ஏன்னா வந்து வருட ஆரம்பம்னாலே, சித்திரை மாதம்னாலே அது வந்து சூரியனின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது இன்னும் பெரிய சிறப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது நாட்டுக்கு. உங்களுடைய ராசிக்கும் அது மிக நல்ல பலன்களை, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அது ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் அளிக்கவிருக்கிறது. இந்த வருடம் பார்த்தோம்னாக்கா எந்த பெரிய மாறுதலும் இல்லை. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்கவிருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேத்து பயிற்சி, நாளும் அதே நிலைமையில் தான் இருக்குது. அந்த 4 கிரகங்களும் இடமாற்றம் இல்லாமல் அதே நிலைமையில் தான் இருக்காங்க. குரு பகவான் மட்டும் அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன வக்கரமாகி நிவர்த்தி ஆறாரு. இதனால் பெரிய எந்த பலன் மாறுதலும் அதிகமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா குரு அதே இடங்களை தான் பார்க்க போகிறாரு. குரு பார்வையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகிறது. இந்த வக்கரம் காரணமாக எப்பவுமே குரு வக்கரமானால் மேலும் நல்ல பலன்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் நம்ம. அதனால் இந்த குரோதி வருடம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா. விசாக நட்சத்திரத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகிறது. பல காரணங்கள்னால பெஸ்ட்டாக அமைய போகிறது. உங்களுக்கு வந்து நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடங்களில் தான் அமைஞ்சிருக்காங்க. தவிரவும் விசாகம் அப்படின்னாலே உங்களுடைய நட்சத்திர நாயகன் குரு பகவான். குரு பகவான் உங்களை நேர் வழியில் நியாயமான முறையிலேயே உங்களை எடுத்துகிட்டு போவார். தீய சிந்தனைகளோ இல்லை தவறான நோக்கங்களோ உங்களுக்கு இருக்காது. இதிலேயே பாதி ஜெயிச்சுடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, உங்களுடைய ராசிநாதனும் அட்ராக்ஷனுக்கு உரிய ஒரு சுக்கர பகவான். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய வசீகரத்தன்மையை அதிகரிப்பார். எப்பவுமே வந்து உங்களுடைய ப்ரெசன்டபிலிட்டி இந்த வருடம் இன்னும் கூட, ஒரு 4 பேர் முன்னாடி நீங்கள் போகிற போது உங்களுடைய தோற்றமே, அந்த கம்பீரம், உங்களை நீங்கள் கேரி அவுட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே 4 பேரை வசீகரிக்கும். தவிரவும் உங்களுக்கு வந்து எப்பவுமே நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள், 4 பேருக்கு நல்லது நினைக்கிறது, எல்லாத்தையும் விட கருணை ரொம்ப அதிகமாக இருக்கும். கருணை மனப்பான்மை. இதனால் என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த வருடம் நிறைய வாங்க போகிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போகும். விசாக நட்சத்திரம் எப்பவுமே துலாம் மற்றும் விருச்சிக ராசி 2 ராசிக்கு ஸ்பிளிட்டாக இருது. உங்களுடைய ராசி என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும்னாலும் சற்று நிதான போக்கில் இருக்கும். உங்களது விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த வருஷம் மிகச்சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வையே கிடச்சிருது. நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடச்சிருது. எப்படி பார்த்தாலும் நல்லாயிருக்கு. நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய லாபம், வருமானம் எல்லாம் கடகடன இன்க்ரீஸ் ஆகும். செலவுகள் கட்டுப்படும். நீங்கள் ஒருவேளை துலாம் ராசிக்காரராக இருந்தால் உங்களுக்கு செலவுகள் நடந்தாலும் ரொம்ப நல்ல முறையில் செலவுகள் இருக்கும். ஆனாலும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய நல்ல ஒரு சேமிப்பும் ஒரு பக்கம் இருக்கும், செலவும் ஒரு பக்கம் இருக்கும். உங்களுடைய வாகனம் உங்களுக்கு நன்மை தரும். அதாவது வாகனத்தை பயன்படுத்துறதுல 2 வகை இருக்கு இல்லையா. பர்சனல் யூஸ்க்கு பண்ணுவோம், சில தீய காரணங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது சில வருத்தமான காரணங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டுறது அந்த மாதிரி. ஆனால் உங்களுடைய வாகனங்கள் இந்த வருடம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன்னு உங்களுடைய வாகனத்தை வச்சு அந்த டெலிவரி பண்ணுறதோ, இல்லை நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறவர்னா அது கரெக்ட் டைமுக்கு உங்களை எங்கே கொண்டு போகணுமோ, நிறைய டூரு அந்த மாதிரிலாம் நல்ல வகையில் போய் வாகனங்கள்னால நன்மையையும் லாபத்தையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. நீங்கள் விருச்சிகராசிக்காரர்னாக்கா உங்களுடைய மனதில் ரொம்ப நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கிறதோடு உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு பெரிய நன்மைகளை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அதனால் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு மிகவும் நல்ல முறையில் அமைய போகிறது. அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறது. இந்த வருஷம் வந்து ரொம்ப வருடமாக நீங்கள் எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகிறது. அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்த பலர் இந்த வருஷம் வந்து
திருமணம் போன்ற சுபகாரியங்களை பார்த்துருப்பீங்க அல்லது பார்க்க போகிறீங்க. குழந்தை பேர் ஆகியவையெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கே குரு பார்வை இருக்குது. உங்களுடைய விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்குது. உங்களுடைய நட்சத்திர நாயகன் வந்து சனி பகவான். அதனால் எல்லாமே நிதானமாக தான் நடந்திருக்கும். உங்களுக்கு ஒரு படிப்பு விஷயத்துலேயோ, கல்யாண விஷயத்துலேயோ, அல்லது வந்து குழந்தை பிறக்கிறதுலையோ, இல்லை வேலை கிடைக்கிறது, எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதான போக்கு இருந்தாலும் ஃபைனலி உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைக்கிறது. பாருங்கள், இந்த வருடம் அநேகமாக திருமணம் ஆகாத அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமாகும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக அமையும். உங்களுடைய அம்மா வந்து ரொம்ப நாள் கழித்து, ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அல்லது பிறந்திருக்குன்னா, பல காலம் கழித்து உங்கள் அம்மாவை நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் உங்கள் தாய்நாடு வந்தோ இல்லை உங்கள் அம்மா உங்களுடைய நாட்டுக்கு வந்தோ ரொம்ப நாள் கழித்து அம்மாவை நீங்கள் சந்திக்கிறீங்க. அது வந்து ரொம்ப உடனே அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்காதீங்க. அம்மா கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் வந்து அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி, உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால அலுவலகத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபியர் ஒன்று உங்களுக்கு வரும். என்னடா அது, அதாவது இவ்வளோ நாளாக நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்போ உங்களுடைய மேலதிகாரிகள் வந்து ஒரு சின்ன பயம் வரும். உங்களை கூப்பிட்டு ஒரு காஷன் கொடுப்பாரு, உங்களை கூப்பிட்டு ஒரு பயமுறுத்துவார். ஏதோ ஒன்று நடந்தாலும் கூட ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு இருக்கிற குரு பார்வை இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண வச்சிடும். உங்களை யார் ரொம்ப ஒரு த்ரெட்டாக இருந்தாங்களோ, உங்களுக்கு யாரால் ரொம்ப கஷ்டங்கள்லாம் வந்ததோ, அவங்க ஆஃபீஸை விட்டு வேறு இடத்துக்கு நல்ல முறையில் போய் ரொம்ப நல்ல அலுவலகத்தில் அவங்களும் செட்டில் ஆவாங்க. உங்களுக்கு பயமும் கவலையும் கஷ்டமும் கொடுத்துட்டு இருந்த உங்களுடைய கலீகோ பாஸோ உங்களுக்கு இனிமேல் இல்லாதபடிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காட்ஃபாதர் மாதிரியான ஒரு பாஸ் உங்களுக்கு அமையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு பாதைகள்லாம் வகுத்து கொடுப்பாங்க. லாபம் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும், வருமானம் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும், ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நீங்கள் கேட்காமலேயே தானே டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அது பற்றி தான் பயந்தீங்க, இது கிடைக்குமோ கிடைக்காதோ கொடுப்பாங்களோ மாட்டாங்களோன்னா நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கல்ல, அது எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகும். அப்புறம் வந்து ஒரு துணிச்சல், ஒரு நியாயமான துணிச்சல் வரும். ஆனால் அது அசட்டு துணிச்சலாக மாறாமல் பார்த்துங்க. எங்கே தைரியம் வரணுமோ அங்கே மட்டும் வந்தால் போகிறோம். அஞ்சு வித அஞ்சாமை பேதமை, அதனால் எங்கே அச்சம் இருக்கணுமோ இருக்கணும்னு கொஞ்சம் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திகிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த வருடம் உங்களுடைய அனுஷ நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரமாதமான குரோதி ஆண்டாக அமைய போகிறது. கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கேட்டை நட்சத்திரத்தோட நட்சத்திர அதிபதி வந்து புதன். ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு பிளாட்டிங் மெமரி, புத்திசாலித்தனம், அதாவது சின்ன வயசுலேருந்து நடந்த பல நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு சில வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் மெமரியை வச்சே ஓட்டிடுவீங்க. ஆஃபீஸில் உங்களுடைய, நீங்கள் ஒருவேளை அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து பெரிய நல்ல பேர் இருக்கும். ஏதாவது ஒன்று வேணால் நீங்கள் அவரை கேளு, அவர் சொல்லுவார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மெமரியை வச்சே ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னாக்க, உங்களுடைய மெமரியில் வந்து இந்த தேவையில்லாத அழுக்கு கசடெல்லாம் சேராதபடி நல்ல மெமரிஸ் மட்டுமே நீங்கள் ரீட்டெயின் பண்ணிப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு அதை ஃபாஸ்ட்டாக ஒரு கோபம் வரும் பாருங்கள், அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். பிகாஸ் உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய், அதனால் வந்து அந்த அந்த அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி உண்டு, எல்லாருக்கும் போய் உதவி செய்வீங்க. அது மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க. ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்கிறது ரொம்ப, அதை வந்து இது செய்யாதீங்கன்னு சொல்கிறதே மகா பாவம். ஆனாலும் பாத்திரமறிந்து பிச்சைடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, செய்துட்டு போங்க, அவங்களுக்கு நன்மையே நடக்கட்டும், அது நல்ல விஷயந்தான். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா அந்த செய்த உதவிக்கு அந்த அவங்கள்ட்டேருந்து ஒரு பதில் உதவியாவது அல்லது பெரிய நன்றி உணர்ச்சியாவது எதிர்பார்ப்பீங்க. அது நிச்சயமாக கிடைக்காது. கம் வாட்மே நான் பாட்டுக்கு உதவி செய்துட்டு போகிறேன், நான் வந்து அன்கண்டிஷ்னல் லவ்னு வாங்கலையே, அது மாதிரி நான் எதுவுமே பதிலுக்கு எதிர்பார்க்காத ஒரு செய்துட்டு போகிறேன் அப்படின்னு மனசை நீங்கள் தேத்தின்னு நீங்கள் செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நன்றியோடு இருக்க போகிறாங்க. உங்களுக்கு எந்த காலத்துலேயும் ரிட்டர்ன் செய்வாங்க. நீங்கள்
அவசரப்பட்டு உடனே எதிர்பார்க்காம மட்டும் இருந்தால் போகிறோம். பெரிய நன்மைகளையும் லாபத்தையும் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள், நீங்கள் வாராக்கடன் அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ண விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் லாபம் கொடுக்கும். அல்லது நீங்கள் சின்ன லாபம் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்களேன், சிறிய அளவில் லாபம் எதிர்பார்த்து போட்ட விஷயம் பெரிய அளவில் நன்மை பயக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டீல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை காலேஜ் புக்ஸ் அல்லது ஸ்கூல் புக்ஸ் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல லாபத்தை வருட ஆரம்பத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லது நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதிலும் வந்து மாணவர்களும் பயனடைந்து உங்களுக்கும் அதனால் லாபம் கிடைக்கும். இது தவிரவும் அஃபிஷியலி உங்களுக்கு வந்து இந்த ஒரு பல பேரால் செய்ய முடியாத சில விஷயங்களை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. முதல்ல பயந்துட்டு தான் அதை அண்டர்டேக் பண்ணுவீங்க, இதை நம்மளால் செய்ய முடியுமோ முடியாதோன்ற ஒரு பயம் இருக்கும். படபடப்பு பரபரப்பு அது எப்பவுமே உங்களோட உடன் பிறந்த குணம். அதோடையே அந்த விஷயத்தை எடுத்து அந்த பரபரப்புலேயே ரொம்ப சிறந்த முறையில் நம்ம சரியாக முடிக்கணுன்ற காரணத்தினாலேயே ரொம்ப நல்ல முறையில் அதை முடித்து பெரிய கைத்தட்டலும் பாராட்டும் உங்களுக்கு ஆஃபீஸில் கிடைக்கும். அதனால் ஒரு ரிவார்டோ அவார்டோ கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் ரொம்பவே இருக்குது. உங்களுடைய தாயாருக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம், அதனால் ஒன்றும் பெருசாக பயப்படாதீங்க, உடனடியாக கவனித்து அதை சூப்பராக சரி பண்ணிட போகிறீங்க. இதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்ல முறையில் அமைய போகிறது.